சசிகலா பெங்களூருவிலிருந்து நாளை புறப்பட்டு சென்னை திரும்புகிறார். அவருக்கு தமிழக கர்நாடகா எல்லையிலிருந்து வழிநெடுக வரவேற்பு அளிக்கப்படும் என்று தினகரன் அறிவித்திருக்கிறார். சென்னையில் 12 இடங்களில் சசிகலாவுக்கு வரவேற்பு அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையே அதிமுக கொடியுடன் சசிகலா தமிழக வருகையின் போது மனித வெடிகுண்டுகள் அனுப்புவோம் என மிரட்டுவதாக சசிகலா தினகரன் மீது அதிமுக அமைச்சர்கள் டிஜிபி அலுவலகத்தில் புகார் கொடுத்து உள்ளார்கள். இந்நிலையில் தமிழ்நாடு காவல்துறை சார்பில் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழ்நாடு காவல்துறையினர் பல்வேறு முன்னெச்சரிக்கை மற்றும் குற்ற தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு மாநிலத்தில் வகுப்பு சமய அரசியல் ரீதியான பிரச்சனைகள் ஏதுமின்றி பொது அமைதியை நிலைநாட்டி சட்டம் ஒழுங்கை பராமரித்து வருகிறார்கள். சசிகலாவுக்காக சென்னையின் பெரும்பாலான இடங்களில் அதிக எண்ணிக்கையில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளது. மேலும் சென்னையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்களின் இல்லங்கள் அமைந்துள்ள கிரீன்வே சாலை பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவிடம், அதிமுக தலைமை அலுவலகம் உள்ளிட்ட இடங்களுக்கும் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஜெயலலிதா நினைவு இல்லத்திலும் போலீஸ் குவிக்கப்பட்டுள்ளது. வேதா இல்லம், பின்னி சாலை, டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பெங்களூருவிலிருந்து சென்னை வரும் சசிகலா மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவிடத்திற்கு சென்று பின்னர் அதிமுக தலைமை அலுவலகம் செல்லலாம் என்ற தகவல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதன் காரணமாகத்தான் போலீஸ் பாதுகாப்பு அதிகப்படுத்தப்பட்டுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது.